ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த ஹீரோ இபைக், அதாவது ஹீரோ ஆப்டிமா எச்எக்ஸ் அப்படின்ற ஒரு இபைக் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஓனர் ரிவ்யூ, ஜஸ்ட் ஒரு யூடியூபர் யாரோ வந்து கம்பெனியிலேருந்து வாங்கி போகிற ரிவ்யூ கிடையாது, யார்கிட்டயோ இருந்து வாங்கிட்டு வந்த ரிவ்யூவும் கிடையாது. வண்டி என்னோடது, ஒரு 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கான ரிவ்யூ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வண்டி வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு செட் ஆகும் நான் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட நல்ல விஷயங்கள்லேருந்தே ஆரம்பிப்போம். இந்த வண்டியோட நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா வெயிட்லெஸ், ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸு. ஸோ வந்து எல்இடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் வந்து மற்ற பேட்டரி பைக்ஸ் மாதிரி இல்லாமல் சைக்கிள் லுக்கிலலாம் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்கூட்டி லுக்கில் இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல லுக்கு தருது. அண்ட் வந்து இப்போ பெட்ரோல் காஸ்ட் பயங்கரமாக வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும் ஷுவராக. அது யாருக்குன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு நல்ல விஷயம்னு பார்த்தோம்னா பெட்ரோல் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, அது ஒரு நல்ல விஷயம். பெட்ரோல் யூசேஜ் நம்ம குறைக்கிறதால பல நல்ல விஷயங்கள் இருக்குது உலகத்துக்கு, அந்த மாதிரியான நல்ல விஷயம் இருக்குது. அண்ட் இந்த மாடலில் வந்து 2 பேட்டரியோடு வர மாடல், B1 B2, அதாவது வந்து 2 பேட்டரி இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ நம்ம அட் டைம் 2 சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் ஒன்று வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணி இன்னொன்றையும் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவே ஸ்விட்ச் பண்ணி 2 பேட்டரியும் வந்து நம்ம ஓட்ட முடியும். ஸோ ரொம்ப பயந்து இருக்கு வேணாம், திடீர்னு வெளியே போகிறப்ப ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுன்ற பயம் நமக்கு தேவையில்லை. அண்ட் வந்து இந்த சார்ஜரும் வந்து ரொம்ப ஒரு கொண்டு போகிற எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிற அளவுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு டைப்பில் தான் இருக்குது. நார்மல் நம்ம எல்லா ப்ளக்லேயும் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம சொன்ன அந்த 2 பேட்டரி வேரியண்ட் இது தான். இது தான் ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்டரி B1. இதுக்குள்ளே இன்னொரு பேட்டரி இருக்குது B2 பேட்டரி. இது 2 பேட்டரி. அண்ட் இதில் இன்னொரு ஒரு குட் என்னென்னா இதை நம்ம கேரி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கேரி பண்ணி எங்கே வேணாலும் சார்ஜ், இந்த சார்ஜிங் போட்டு இதை கொண்டு போய் நம்ம எங்கே வேணால் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எங்கே வேணால் வீடு இருக்கோ அங்கே கொண்டு போய் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். வண்டிக்குள்ளேயே தான் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏரியாவில் ஒரு லாங் பவர் கட் இருக்குது, பண்ண முடியல நம்ம இடத்துல அப்படின்னு எதாவது ஆச்சுன்னா கூட வெளியே கொண்டு போய் கூட இந்த பேட்டரி மட்டும் கேரி பண்ணி கொண்டு போய் சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொன்னதுக்கான ஸ்விட்ச் இது தான். B1 காலி ஆகிடுச்சுன்னா பேட்டரி, இந்த ஸ்விட்ச் இப்படி ப்ரெஸ் பண்ணால் B2 ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். அந்த பேட்டரியிலேருந்து நமக்கு வந்து வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியான ஒரு மாடல். அண்ட் இதுக்குள்ளே இருக்க ஸ்பேஸ் இவ்வளோ தான், டிக்கி ஸ்பேஸ் இவ்வளோ தான். ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்க கூட கஷ்டம்தான். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்க நல்ல விஷயங்கள். அண்ட் அப்படியே வந்து நம்ம கெட்டது என்ன, கெட்டதுன்னா நமக்கு செட் ஆகாதது என்ன, என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசினோம்னா, இதில் மிக மிக பெரிய ஒரு ட்ராபேக் அண்ட் வந்து அதனாலேயே இந்த வண்டியை வந்து ஒரு வேணாம், யாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ண வேணான்ற அளவுக்கான ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. எதுன்னு பார்த்தோம்னா இதோட பிரேக் ரொம்ப முக்கியமானது, எல்லா வண்டிக்கும் ரொம்ப முக்கியமானது இதோட பிரேக்ஸ் தான். அந்த பிரேக் பார்த்திங்கன்னா இதில் இதை எப்படி வந்து ஒரு வண்டின்னு வந்து ஒரு செக் பண்ணி இது ரோட்டில் ஓடக்கூடியது அப்படின்னு ஒரு சர்டிஃபைட் கொடுத்தாங்கன்னு சுத்தமாக புரியலை. அதை வந்து கரெக்டாக ஒரு மேனுவலாக ஒரு ஆள் உட்காந்து ஓட்டி பார்த்து இதுக்கு சர்டிஃபைட் கொடுத்துருந்தால் இந்த வண்டி வெளியே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது என்னோடய வண்டியில் இந்த வண்டியில் இந்த பிரச்சனை கிடையாது, இந்த மாடலில் இருக்க எல்லா வண்டியுமே பிரச்சனை தான். அண்ட் இது வரைக்கும் ஒரு 20 சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டேன். அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங்கே இப்படி தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இது, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது, உங்களோட பிரச்சனை இல்லை இது, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, எங்களுக்கு ஹையர்லேருந்தே வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க வண்டியை அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எப்படின்னா ரொம்ப 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 ஒஸ்ட்டு, இது போகிற ஸ்பீடே ரொம்ப கம்மி தான், அதுக்கே வந்து இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஒட்டவே முடியாது நம்ம, அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. லைக் 20 போனால் கூட அதுக்கு அந்த கேப் கொடுக்கணும், இங்கேருந்து நம்ம அந்த சைக்கிள்லாம் தாண்டி அளவுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக அதுவும் டைட்டாக ஃபுல்லாக பிடிச்சா தான் அப்படியே பொறுமையாக அங்கே போய் அங்கே நிற்கும். சடனாக நிறுத்துறோன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இருக்குது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயுமே. இதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் கழட்டி அதெல்லாம் பார்த்தப்ப நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஃபுல்லாக வந்து பிரேக் ட்ரம்மே வந்து அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அந்த அலுமினியம் அது வந்து செம்மையாக ஃபேஸிங் பண்ணது, லைக் முழு முழு முழுன்னு இருக்குது ஃபுல்லாகவே. அதை வந்து நம்ம
பிரேக் கூட வந்து அது ஒரு பிடிப்பே இல்லை அதுக்கு. பிரேக் எவ்வளோ நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் பிரேக் பேட்ஸும் வந்து அது கூட தேஞ்சி தேஞ்சி அதுவும் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தர் சர்ஃபேஸாக தான் ஆகுது, ஒரு ரஃப்பான சர்ஃபேஸே இல்லை. கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் ரஃப்னஸ் இருந்தால் தான் பிரேக்குக்கு வந்து ஒரு ஒரு ட்ராக்ஷன் கிடச்சி நிற்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே இல்லை. அதாவது பேட்ஸும் வந்து அந்த பிரேக் ஷூஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, அண்ட் வந்து அந்த ட்ரம்மில் சுத்தமாக எந்த ஒரு பாயிண்ட் எந்த ஒரு கிரிப் எதுவுமே இல்லை. ஸோ டெட்டு ஜீரோ, அதை நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. லூஸ் டைட் பண்ணலாம் அவ்வளோதான், அதே மாதிரி நார்மல் நம்ம வண்டிங்க மாதிரி தான். இந்த லிவர் தான் லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது, அதை நம்ம என்ன பண்ணாலும் டைட் பண்ண டைட் பண்ணால் இப்படியே ஜாம் ஆகுதே தவிர வண்டி ஓட்டுறப்பன்னு பிடிக்கிறதுலாம் அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்குது. வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டே இருக்கும், ஆனால் இந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு நிற்காது. அந்த மாதிரி இதில் ஒரு டென்ஷனு ஒரு ஒன்றுமே இல்லை. இது என்னன்னு வந்து இதை செஞ்சாங்கன்னே புரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாரனில் கம்ப்ளைண்ட்டு, லைட்டில் கம்ப்ளைண்ட்டு, அந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்குது அதையும் சொல்கிறேன். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது கூட ஓகே, சரி ஓகே பரவாயில்லன்னு நிற்கலாம். இது வந்து ஓடக்கூடியதில் வந்து நிறுத்துறது தான் மெயின் மேட்ரு. இந்த 1000 கிலோமீட்டர் கூட ஓடட்டும், என்ன வேணால் பண்ணிட்டோம், அதை நிறுத்த முடியுமா, எமர்ஜென்சி நிறுத்த முடியுமான்றது தான் விஷயமே. அதவே வந்து முடியாது, நிறுத்தவே முடியாது வண்டியை அப்படின்றதால ரொம்ப ஒஸ்ட் இது. அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில் ஷோராக இதே மாதிரி தான் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான் கேவலமாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காது. அது மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. ஆனாலும் ஏன்டா வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியில் நான் பார்த்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில் மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு என்னை ஏமாற்றி விற்றாங்க. ஓப்பனாக சொல்லணும்னு அதுதான், நான் வந்து அவ்வளோ வாட்டி கேட்டேன், என்னை வந்து ஏமாற்றி இது டெஸ்ட் ட்ரைவ் வண்டினால இப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம், உங்களுக்கு கஸ்டமருக்குன்னு வரப்ப இப்படி எப்படி பிரேக்கை கொடுப்பாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, இப்படி ஒரு வண்டியை பிரேக்கோடு விட்டோம்னா எங்கேயாச்சும் ஓட்டி இவ்வளோ தான் சார் முடியும், இப்படி எப்படி சார் கொடுப்போம், நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். நாங்கள் அதை நம்பி வாங்கினோம். ஆனால் இப்போ வரையும் ஒரு 20 வாட்டி போய் சண்டை போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. என்ன பண்ணாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது அவ்வளோதான், எங்கே போனாலும் எந்த ஹீரோ பண்ணாலும் எதுக்கு பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது இதை, இது இவ்வளோ தான் இதில் இருக்குது, அதாவது மேனுஃபேக்சர்லேருந்து வரதை நாங்கள் எப்படி மாற்ற முடியும், எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது, இந்த பிரேக்கில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னொரு ஒரு இது ஒரு விஷயம் இதில் கம்ப்ளைண்ட்டான விஷயம், இன்னொரு விஷயம் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா இந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே சரி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து உள்ளே போய் பேக் ஆக வேண்டியது, பேக் பண்ணவே முடியாது. இதுக்குள்ளெல்லாம் பாருங்கள் எல்லா இடமுமே வந்து எல்லாமே கேப்ஸ் தான் ஃபுல்லாகவே, சும்மா எல்லாமே சும்மா தான். இது அமுத்துனா அமுங்கும், இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அமுத்தோன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கினப்பிலேருந்து எனக்கு வந்து ஒரு 20 வண்டி கிட்டே காட்டிட்டாங்க, இதெல்லாம் தான் இந்த லாட்டில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து முன்னாடி எனக்கு காட்டுங்க, ஏன்னா கொஞ்சம் ரிவ்யூஸில் நான் பார்த்துட்டேன், ஸோ வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போமேனு சொல்லிட்டு முன்னாடி எனக்கு காட்டிடுங்க, நான் செலக்ட் பண்ணுறேன் வண்டியை, அதுக்கு வந்து எனக்கு நான் சொல்கிற நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அந்தபடி 20 வண்டி காட்டினதில் ஓரளவுக்காவது கொஞ்சம் உடஞ்சதோடு இருக்கிறது, அதாவது உடஞ்சதில் கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக இருக்குதுன்னு பார்த்து எடுத்தது இது. இதுக்கே இந்த கண்டிஷன், மீதியெல்லாம் இன்னும் பயங்கரமாக உடஞ்சி அதை எதுவுமே பண்ண முடியாதுங்க. அப்படி தாங்க அந்த லாட்டில் வரப்போ லாரியில் பிரச்சனை, அது இது எதே எதுவும் சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வாங்குறதால டிமாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, இப்படி தான் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் விற்கிறாங்க. இதெல்லாம் இப்படியே தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணி மாட்ட நினச்சாலும் அது ஓட்டுறப்ப இங்கே கால் வச்சோனாலே திரும்பி விலகி வந்துடுது. சும்மா ஏதோ ஒரு பொம்மை, குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க வண்டியை. ஸோ எந்த ஃபிட்டிங் எங்கேயுமே சரி கிடையாது. இந்த சீட்டுக்குள்ளே கூட பார்த்தோம்னா எதுவுமே ஃபிட்டிங்கே சுத்தமாக வந்து சரியே கிடையாது. உட்காந்தோன்னா கட்டா கட்டான்னு சத்தம் வர்றது, இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கேப்பு தான். இதெல்லாம் உள்ளே பேக் ஆக வேண்டிய விஷயம், எந்த ஒரு பேக்கிங்குமே இருக்காது. அது வந்து உட்காந்தோன்னா இது எல்லாமே ஆடி சத்தம், இதெல்லாம் பாருங்கள். கம்பெனிலேருந்து வரப்போ இந்த ஸ்க்ரூலாம் பொறுத்தேன், இந்த கோச்சிங் ஸ்க்ரூவு, நம்ம ஏதோ ஒரு வண்டி உடச்சிட்டோம் கீழே கொண்டு உடச்சிட்டோம்னா நம்ம போட்டு ரெடி பண்ணுற விஷயம் கம்பெனிலே இப்படி தான் வருது, அதுவும் மேனுஃபேக்சரிங்லே அப்படி தான் வருது. அது போட்டுமே சரியாகலை, அது போட்டு சரியான பரவாயில்ல, அது போட்டு கூட சரியாகலை. அந்த மாதிரியான மெட்டீரியல், அண்ட் வந்து பேட்டரி பாக்ஸு சைடில் இருக்க பாக்ஸ்லாம் வந்து இது தான் அதோடய மெட்டீரியல்னு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஃபைபர் ஏதோ கட் பண்ணி ஃபைபர் போட்ட விஷயம், இதுக்குள்ளே இருக்க இது கூட க்ளீன் கூட பண்ணல, அந்த ஃபைபரும் கம்முலாம் அப்படியே இருக்கும். அப்படி தான் வந்து நமக்கு தரது. ஏதாவது ஒன்று தெரியாமல் நம்ம கழட்டிட்டோம், யாராச்சும் பார்க்குறவங்க ஆர்வப்பட்டு கழட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், அது உடஞ்ச கணக்கு தான், திரும்ப அதை ரீஃபிக்ஸுன்ற ஒரு விஷயமே கிடையாது. இதில் இருக்கிறத அப்படியே பொம்மை மாதிரி வச்சு பொம்மை மாதிரி ஓட்டிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வந்து சுவிட்சஸ்லாம் வந்து ஒன்றும் பெரிய குவாலிட்டியான இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப மட்டமானது தான் எல்லாமே. ஹார்ன் டிசைன் ஒரு மட்டமான டிசைன்,
சர்ஜென்ட்டுக்கு அடிக்க முடியாத மாதிரி இண்டிகேட்டர் இப்படி. இதில் என்னென்னா ஹார்ன் வந்து லெஃப்ட்டில் திருப்பணும்னா நல்லா அடிக்கும், ரைட்டில் திருப்பணும்னா அடிக்காது, அண்ட் சில சமயம் சுத்தமாக அடிக்காது. ஹெட்லைட் வந்து ஜீரோ பவர், அதில் ஒன்றுமே இல்லை. சும்மா நம்ம 10 ரூபா டார்ச் லைட் இல்லை ஃபோன் டார்ச் லைட் அடித்தா கூட தெரியும், அவ்வளோ வந்து கம்மி தான் இது, சுத்தமாக தெரியாது. அண்ட் வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒரு ஒஸ்டான விஷயந்தான். இதையும் தாண்டி இன்னும் ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இதை சொல்லி விற்கிறது என்னென்னா, ஒரு பேட்டரிக்கு 55 கிலோமீட்டர்ஸ் போகும், 60 கிலோமீட்டர்ஸ் போகும் தான் சொல்லி விற்கிறது. அவன் பேசுகிறத விட்டோம்னா கூட இதுலேயே என்ன போட்டிருக்காங்க, கரெக்ஷன்லேயே என்ன போட்டிருக்காங்க பார்த்தோம்னா, ப்ளீஸ் சார்ஜ் தி வெஹிக்கிள் ஃபுல்லி ஆஃப்டர் 50 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்னு போட்டிருக்காங்க. 50 கிலோமீட்டர்ஸ்லேயே நீ சார்ஜ் போட்டுரு, நிற்கும் நான் போடல, நீ சார்ஜ் போட்டுருன்னு போட்டிருக்கான். ஆனால் இது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு 45 வந்தது. ஏன்னா எந்த ஒரு பெட்ரோல் வண்டியோ எந்த வண்டி வாங்கினாலும் நம்ம எல்லோரும் வந்து மைலேஜ் செக் பண்ணுவோம், அண்ட் இது வாங்கினதுக்கு மெயின் ரீசனே மைலேஜ் பார்க்குறதுக்கு தான். ஸோ கரெக்டாக வச்சு நோட் பண்ணி கரெக்டாக செக் பண்ணதுலேயே வந்து எனக்கு வந்து 45 வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் வரையும் வந்துச்சு ஒரு பேட்டரிக்கு. அண்ட் வந்து போக 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 இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் மேலே ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு பேட்டரிக்கு வர மைலேஜ் பார்த்திங்கன்னா 15-20 தான். இதை வந்து யார்கிட்ட சொன்னாலும் அங்கே கம்பெனிலே ஷோரூமில் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி நீங்கள் வச்சு ஓட்டி பார்த்துட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் ஒரு வாரம் கொடுத்தாச்சு அப்படியே வச்சு திரும்பி தராங்க. ஓட்டவே இல்லை, கிலோமீட்டர் ஓட்டில் கரெக்டாக இருக்குது, பேட்டரி ஹெல்த் கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் வந்து எப்படி இது வந்து இப்போது எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருது கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா, நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடே 20 ஓடிச்சு ஓட்டணும்னா 15-20 அந்த ஸ்பீடில் ஓட்டணும்னா ஒரு 30-35 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து தருது. கம்ப்ளீட்டாக அதுவும் சிங்கிள் சேப்னா நான் வந்து 50 கேஜிஸ் தான் வெயிட்டு, அந்த வெயிட்டு வச்சுட்டு கம்ப்ளீட் சிங்கிள்ஸில் போனோம்னா 20 போனோம்னா 20 மேக்ஸிமம் 25 வச்சு போனோம்னா வந்து அதே மாதிரி ஃபஸ்ட் அந்த மாதிரி 35 or 40 வந்து தருது. நம்ம வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொஞ்சம் வேகமாக போகணும் அப்படின்னு 40-45 தான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ அந்த 40 நம்ம ஹிட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், பேட்டரி ஹெல்த்லாம் மறந்துடணும், 10 தரலாம், 8 தரலாம். அது மாதிரி இன்னும் டபுள்ஸ்லாம் வச்சு ஓட்டணும்னா அவ்வளோ கஷ்டப்படும் வண்டி. பின்னாடி ஒரு 50 கிலோ 60 கிலோ வச்சிட்டோம்னா அவ்வளோதான், அவ்வளோ கஷ்டப்படும். எனக்கு வந்து கிடச்ச ஃபஸ்ட்டு மைலேஜ் பார்த்திங்கன்னா 7, நானும் என் ஃப்ரெண்டும் போனோம், 7 தான் மைலேஜ் ஈச் பேட்டரிக்கு, 2 பேட்டரி சேர்த்து 14 கிலோமீட்டரில் வண்டியே நின்றுச்சு. அந்த மாதிரி வந்து இவ்வளோ கேவலமாகவும் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது வேறு மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து இது பண்ணுறது. அண்ட் வந்து எனக்கு இந்த வீடியோஸும் சரி ரிவ்யூஸும் சரி எதுவுமே வந்து இது வரைக்கும் இந்த வண்டியை பற்றி சரியான ரிவ்யூஸே இல்லை, எல்லாமே சூப்பர், வாவ் சரியான வண்டி, இந்த காஸ்ட்டுக்கு இவ்வளோ பயங்கரமான வண்டி தான் சொல்கிறாங்க. என்ன காஸ்ட்டு 65,000 கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுலேயும் வந்து சப்சிடரிலாம் போய் 98,000 இந்த வண்டியை எடுத்துருக்காங்க. 98,000 இந்த வண்டியெல்லாம் நான் வாங்கியிருந்தேன்னா இன்னத்திங்க வந்து கடையவே வந்து காலி பண்ணியிருப்பேன், அவ்வளோ வெறியாவது, அவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க மேலே, அவ்வளோ வந்து வெறியாவது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ரொம்ப பாவம் அவங்களாம் தான். நம்ம 65 வாங்கிட்டே நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, என்ன தான் பெட்ரோல் குறையுது இது பண்ணுதுனாலும் கொஞ்சம் கூட குவாலிட்டி இல்லை, பில்டு குவாலிட்டின்றது 0. அண்ட் வந்து ஒரு பள்ளமேட்டில் போனோன்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், அவ்வளோ இம்பேக்ட், எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக ஆடுது. இது சொன்னதே வந்து ஸ்மூத்து, நாய்ஸ் கிடையாது, அமைதியாக போகும், சூப்பராக இருக்கும்ன்றது தான். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. இன்ஜின் இல்லைன்றதால அந்த ஒரு சவுண்ட் மட்டும்தான் கிடையாது, மற்றபடி நார்மல் ஸ்கூட்டியை விட எக்ஸ்ட்ரா சவுண்டு. ஏன்னா எல்லா பிளாஸ்டிக் எல்லாமே வந்து எதுவுமே சிட்டிங்கே ஆகலை, ஸோ எல்லாமே வந்து டக்க 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 டக்குன்னு உதிரிட்டு அடிக்கே தான் போகும். அண்ட் இந்த ஃபோர்க்கு ரொம்ப மட்டமாக இருக்குது, ஃபுல் இம்பேக்ட் நமக்கே தான் வருது. அதுக்கும் போய் கேட்டால் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, லைக் ஃபோர்க் பெண்டு மாதிரியே தான் எல்லா வண்டியுமே இருக்குது, ஒரு சைடு ஒன்று லெஃப்ட்டு ஆர் வந்து ரைட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு வண்டிக்கும் ஒரு ஒரு பக்கம் இழுத்துட்டே போகுது, கை விட்டோன்னா கூட ஏதாச்சும் ஒரு பக்கமே தான் போகுது எல்லா வண்டியுமே. அது கேட்டோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட்டு கிடையாது வண்டி, வண்டி வெயிட்லெஸ்னால அது அப்படி தான் ஆகும், இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ ஒரு வண்டினா ஒரு ஸ்டேபிளாக ஸ்ட்ரெயிட்டாக போகணும், இது போகாது. அண்ட் வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கணும், அவங்களோட விஷயம் என்னென்னா நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு ஆமாம் அது சைடாக தான் போகும் அது பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லணுன்றத வந்து கம்பெனிக்காரன் எதிர்பார்க்குறானா இல்லை ஷோரூம்காரன் எதிர்பார்க்குறானான்னு தெரில. எனக்கு வந்தது இவ்வளோ தான், கம்பெனிக்காரனை தான் நம்ம ப்ளேம் பண்ண முடியும், ஏன்னா அவன் அப்ரூவ் பண்ணி தான் ஷோரூம்காரன் வச்சுருக்கான். நம்ம அவனுக்கு டைரெக்டாக மெயில் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, அப்போ கூட எதுவும் வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி எதுவும் சரி பண்ணி தரதா இல்லை. ஏன்னா எல்லா வண்டியுமே அவன் காட்டுறது அது தான், எந்த வண்டி வேணால் எடுத்து ஓட்டிக்கோங்க, எந்த வண்டி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒன்றில் நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், நான் அதை கழட்டி கூட உங்களுக்கு போட்டு தரேன்றான். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இதை விட மட்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் மனசு
வேறு வழி இல்லை, அவ்வளோதான் காசு போட்டு வாங்கிட்டுன்றப்ப. இதை விட ஒஸ்ட்டாக தான் எல்லா வண்டியுமே இருக்குது. அந்த டீம்லேயே வந்ததில் இது ஒன்று தான் ஓகே போல், அந்த மாதிரியான லெவல்கள் இருக்குது. என்னென்னு கேட்டோம்னா நிறைய பேர் வாங்குகிறாங்க, மேனுஃபேக்சரிங் நிறைய ஆகிடுச்சு, நிறைய டிமாண்ட் ஆகிடுச்சு, அதனால் எது எதோ செஞ்சு விட்டுறாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறான். வேலை செய்கிறவனும் சொல்கிறான், ஷோரூம் ஓனர் சொல்கிறான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சேல் சர்வீஸுன்றது பார்த்தோம்னா ஜீரோ, எந்த ஒரு பிரேக் கூட வந்து அது மேனுஃபேக்சரிங் வந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஓகே, அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்து ஆல்டர் பண்ணி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி தரலாம், அதுவும் வந்து இவங்ககிட்ட கிடையாது, இவங்களுக்கு பண்ணவும் தெரியாது, அந்த மாதிரி விஷயம். அண்டு இன்னொரு ஒரு பெரிய பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேயில் ஆன் பண்ணணும் கலரு எல்லாம் வரும் ஓகே. இதில் ஃபஸ்ட்டு மட்டும்தான் இந்த டோட்டல் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்றது காட்டுது, கொஞ்ச நேரம் ஆனதும் நம்ம மூவ் பண்ண ஆரம்பித்ததும் எல்லாமே வந்து ஜீரோ, ஓகேங்களா, ஜீரோ ஆகிடுது. ஸோ இது வந்து ஜீரோ ஆகி ஒரு ஒரு வாட்டி நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப இது ஜீரோ ஆகிடும். ஸோ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் இப்போதைக்கு ஓட்டியிருக்கோம், இது வந்து ஆல்ரெடி பேட்ரி இது ஒரு 40-30 போகுதுன்னா அது வரைக்கும் வந்து நம்ம போயிட்டோம், இதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண வீட்டுக்கு போயிடணுன்ற இண்டிகேஷன் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு வரதை கையில் எழுதி வச்சுக்கணுமா, இதில் ஒரு ட்ரிப் மீட்ரு ட்ரிப் செட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதும் இங்கே 5 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதும் அந்த 5 கிலோமீட்டர் ஜீரோ ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு டிசைனு. அண்ட் இந்த பேட்ரி இண்டிகேஷன் பார்த்தோம்னா இதை பார்த்ததும் எல்லாம் என்ன நினைப்போம்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பேட்ரி காலியாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக இறங்கும் போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க சொல்கிறதும் அதுதான், வண்டி வாங்குற வரையும் அவங்க சொன்னது அதுதான். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது, இது வந்து டம்மி, இது சும்மா எப்போவுமே ஃபுல்லுன்னு தான் காட்டும். நம்ம ஓட்டுறப்ப அது வந்து என்ன ஆகுனா ஃபுல்லாக ஒரே நேரத்தில் டம்முன்னு போயிடும், இந்த எல்லா டப்பாவும் போயிட்டு பிளிங்காக வர ஆரம்பிச்சிடும், பிளிங்க் ஆச்சுன்னா சார்ஜ் காலி. இதுக்கு பிளிங்க் ஆகி ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த பேட்ரி இண்டிகேட்டர் ஒன்று ரெட் கலரில் எரியும், அதோட வண்டி நின்றுடும் அவ்வளோதான். இது வந்து பர்சன்டேஜ் எதுவுமே கிடையாது, இதிலேருந்து வந்து இப்போ இந்த 100 இது 90 80 70 50 அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாது. இது இறங்கும் இறங்காது ஏறவும் ஏறாது, எப்போவுமே இங்கேயே தான் இருக்கும். நிறுத்தி இருந்தோம்னா ஓட்டுறப்ப தான் நமக்கு தெரியும், ஓட்டுறப்ப காலி ஆகிறதா இருந்துச்சுன்னா இந்த டப்பாவில் இருக்க அந்த கோடு எதுவுமே இல்லாமல் ஃபுல் டப்பா காலி ஆகி பிளிங்க் ஆகும் அவ்வளோதான். இதை பண்ணுறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு டிஸ்பிளேனே தெரியல, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 800-900 நோக்கியா ஃபோனில் இருந்தே ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு நம்பரில் வரலாம் பர்சன்டேஜ், ஆறு அவ்வளோலாம் தேவையில்லைனாலும் அந்த கோடு ஒன்று ஒன்றா குறையிற மாதிரி காட்டியிருந்தா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயமும் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அண்ட் இது யாருக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாதுன்னு பார்த்தோம்னா பசங்க, இந்த டியோ ஆக்டிவா அந்த மாதிரி ஓட்டுறவங்க, அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு பெட்ரோல் பைக்குக்கு இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குமா, ஒரு பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணவங்களுக்கு சின்ன பெட்ரோல் பைக்காகவே இருக்கட்டும், அதிலேருந்து வந்து மாற்றினா அந்த லெவலுக்கு இது இருக்குமா, அந்த மாதிரி என்னால் இதை யூஸ் பண்ண முடியுமா, அந்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது. இது வரைக்கும் வண்டியே ஓட்டாதவங்க, வண்டினா என்னென்ன தெரியாதவங்க, பிகினர்ஸ் அந்த மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு கம்ஃபர்ட் தெரியாததால் இதுதான் வண்டி போலன்னு நினச்சி வேணா ஓட்டிக்கலாம். மற்றபடி இதை வந்து அவர் வந்து வயசானவங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஜீரோ. ஏன் அது சொல்கிறேன்னா ஸ்பீடில் எல்லாமே ஓகே, ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரொம்ப வண்டி வந்து குதிக்கும், எல்லா பள்ள மேடு எல்லாத்தையுமே டம்மு டம்மு டம்னு குதிக்கும், சீட் வைஸும் குதிக்கும், ஹேண்டில் வைஸ் ஃப்ரண்ட் ஃபுல் பார்ட்டுமே வந்து ரொம்ப குதிக்கும். ஸோ வந்து ஓல்டு பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க, அது வந்து இதில் ஜீரோ, கம்ஃபர்ட்லாம் எதுவுமே இருக்காது. நமக்கே ரொம்ப பாடி பெயின் வருது, நார்மல் வண்டி ஓட்டுறதை விட இது ரொம்ப பாடி பெயின் வருது. ஸோ வந்து அந்த வகையிலையும் வந்து இது செட் ஆகாது. அண்ட் லேடிஸ்க்கு செட் ஆகுமா அப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா லேடிஸ்க்கு செட் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஸ் வந்து இந்துவா இல்லாமல் இருந்திருந்தால் செட் ஆகி இருக்கும், ஆனால் அதுவும் இதில் வந்து முடியாது. ஏன்னா நம்மளை விட அவங்க வந்து கொஞ்சம் பயந்து ஓட்டுறவங்க, கொஞ்சம் வந்து சடனாக கொஞ்சம் வந்து சடனான பிரேக்ஸ் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கப்ப ஒரு ஸ்கூட்டி ஏதோ ஓட்டினவங்களாம் இதை ஓட்ட வச்சோன்னா ஷுவராக எனக்கு இன்னொரு ரவுண்டு வேணே வேணாம் நிறுத்தி தள்ளிகிட்டுலாம் வந்திருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களே ஓட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டு எனக்கு வேணாப்பா இந்த வண்டியும் சொல்லி தள்ளிகிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மட்டமாக இருக்குது பிரேக்ஸு. ஸோ குழந்தைங்களையோ லேடிஸையோ வந்து நீங்கள் இதை நம்பி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்றாதீங்க. நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அவங்களுக்கு ஓட்ட தெரியுதான்னு பார்த்துட்டு அவங்களால நிறுத்த முடியுதா எல்லாமே செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஸ்பீட் வைஸ் பார்த்தோன்னா இந்த 45 ரொம்ப நேரம் ஆகுதா கஷ்டப்பட்டு போகுதானா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஈஸியாகவே போகுது. ஒரு மேடு வருது ஏற முடியுமானா ஏற முடியும், அந்த வயசில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவுட்ரூம் அண்ட் வந்து இந்த பிரேக்கும் ஃபோர்க்கும் சீட்டும் டிஸ்பிளேவும் இதில் எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த பேட்ரி வந்து அது அதோட இஷ்டத்துக்கு தான் ஓடும், அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். திடீர்னு 30 கொடுத்தாலும் நம்ம சந்தோஷப்படுத்திக்கணும், இல்லை 5 தான் கொடுத்ததுன்னா திரும்ப வந்து சார்ஜ் போட்டுக்கணும், வேறு எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. அந்த
காசு வந்து எவ்வளோ குறைச்சிருக்கு, நம்ம வந்து பெட்ரோல் காஸ்ட் குறைக்குதா அப்படின்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ரொம்ப வந்து பக்கத்துலேயே ஒரு நாளைக்கு மொத்தமாகவே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் போவேன். குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு விட்டுட்டு கூப்பிட்டு வந்துடுவேன், மொத்தமே ஒரு 15 to 10 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அதுக்கு வந்து நான் ஒரு பைக் வாங்கணும், அந்த காசு வந்து இப்போ ஸ்கூட்டர் டைப் வண்டியே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்டு வந்து டெய்லியுமே பெட்ரோல் போடணும், ஸோ வந்து ஒரு 1 வீக்கில் ஒரு 200-300 அது மாதிரி பெட்ரோல் போடுவேன். அது மாதிரியான ஆள் இருந்தாங்கன்னா ஷுவராக அந்த 200-300 வந்து நம்ம சேவ் பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சப்ஸ்டியூட்டாக இது வந்து இருக்கும். மற்றபடி வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் போகணும், அது ஒரு 50 கிலோமீட்டர் நான் போகணும்னா கூட ரெண்டு பேட்டரி இருக்கு, நம்ம சுவிட்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். ஆனால் அவ்வளோ லாங் இது போகிற 30-40 போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் கம்ஃபர்ட்ன்றது 0 கம்ஃபர்ட். ஸோ அதனால் என்னாகனா டைம் நமக்கு அதிகமாக இது கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இதில் உட்காந்து இதை பிடிச்சி நம்ம ஓட்டி தான் ஆகணும் எப்படி இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த கம்ஃபர்ட் 0ன்றதால நமக்கு பாடி பெயின்லாம் ரொம்ப அதிகமாக தெரியுது, ரொம்ப டயர்டாயிடும் சீக்கிரமாகவே. ஸோ அந்த வயசு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம். சார்ஜ் அது சொல்ல மறந்துட்டேன், ரெண்டு பேட்டரி சார்ஜ் போடணும், நம்ம ரெண்டுமே ஒன்றாவே போடலாம். சார்ஜர் வந்து ரெண்டு சார்ஜர் சேர்த்தே கொடுத்துருவாங்க, ஓகே அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற டைமிங் வந்து 4 hours, 0 to 100 4 hoursன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து 9 hours ஆகுது ஈச் பேட்டரிக்கு, ஒரு பேட்டரிக்கு 9 hours ப்ளஸ் தான் ஆகுது, அதுக்கு மைனஸ் ஆகாது. அதுவும் நான் ஒரு வாட்டி ஜீரோ பண்ணதே கிடையாது, மொத்தமே ஒரு 2 வாட்டி அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஜீரோ பண்ணோம். அதுவும் நிற்கிற அளவு ஓட்டல, அந்த பேட்டரி இண்டிகேட்டர் வந்ததுமே நிறுத்திடுவேன், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 hours மேலே தான் ஆகுது, ஃபுல் நைட்டு போட்டாலும் காலையில் வந்து பார்க்குறப்ப சார்ஜர் ஓடிக்கே தான் இருக்கும். அண்ட் அந்த சார்ஜர் ரொம்ப மட்டமான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், அது ஏதோ உருகிற மாதிரிலாம் ஸ்மெல் வருது. ஒரு 4 hours கண்டினியூஸாக போட்டால் கூட ஏதோ உருகிற மாதிரி ஸ்மெல்லாம் வருது அதுலேருந்து, அதுக்கே நம்ம வந்து பயந்து ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்குது. அவங்க ஆனால் சொல்கிறது வந்து 4 hours தான், பெரிய டீட்டெயில்டு ரிவ்யூவே கிடையாது. இது ஆக்சுவலி பார்த்தோம்னா ஓட்டினதை வச்சு என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொன்னது மட்டும்தான், நான் ஓட்டி கூட காட்டல வண்டியை. ஸோ வந்து அவ்வளோதான், ஓட்டி காட்டுறது எவ்வளோ ஸ்பீடு போகுது அதெல்லாம் காட்டுறதுக்கு நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அதை நான் திரும்ப பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் இதில் இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் என்ன நல்ல விஷயம் இருந்த நல்ல விஷயம் வரைக்கும் இது எல்லாமே தான் நான் வந்து இதில் பதிவு பண்ணுறேன். ஓகே மக்களே, இதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க, உங்கள் விருப்பம். தேங்க்யூ.